வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் அதிகாலை மரக்காணம் அருகே கரையை கடந்தது. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் செம்பரம்பாக்கம் ஏரி 22 அடி கொள்ளளவை எட்டியதால் தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் 9000 கன அடி வெளியேற்றம் வருவதால் தாம்பரம் அடுத்த வரதராஜபுரம், மகாலட்சுமி நகர், புவனேஸ்வரி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். நள்ளிரவு முதல் அப்பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பகுதிவாசிகள் முதல் தளத்திற்கு குடியேறி வருகின்றனர். வெள்ளம் பாதித்த பகுதியில் மீட்புப் படைகள் யாரும் தீயணைப்புத்துறை காவல்துறை அதிகாரிகள் இதுவரை வந்து பார்க்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பதில் நீர் 10000 கன அடிக்கு மேல் வந்து கொண்டிருப்பதால் பகுதிவாசிகள் மிகுந்த அச்சம் அடைந்துள்ளனர். வரதராஜபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் செய்வதறியாமல் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். இந்த நீர் அதிகமானால் பகுதி முழுவதும் மூழ்கிவிடும் என்ற அச்சத்திலும், இது மட்டுமில்லாமல் இந்த 3 பகுதியைச் சேர்ந்த மக்கள் இதுவரை குடிநீர், பால், மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். தொடர்ந்து இப்பகுதியில் மழை பெய்து கொண்ட வண்ணம் உள்ளது. உடனடியாக அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.